உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாத்தி, இப்ப எதுக்கு நீ எழுதுன்னு வர? ஒண்ணும் இல்லடா, நீ வண்டி எடு. என்ன ஒண்ணு இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவனும் பேசினத நான் கேட்டேன். நீ அவனை சும்மா விட்டு வர, அப்படியே கண்ணத்துல ரெண்டு வைக்க வேண்டியதானே? சும்மா சும்மா கை நீட்டுவேன். இப்பெல்லாம் என்ன அச்சோ தெரியல உனக்கு. இங்க பாரு வாத்தி, மனுஷனா கொஞ்சமாவது நன்றி இருக்கணும் வாத்தி. இவ்வளவு நாளா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டே கெதின்னு இருந்தா, இப்ப என்னமோ துர மாதிரி உள்ள இருந்துகிட்ட இல்லன்னு சொல்லி அனுப்புறான். வாத்தி, இவனை நான் கெட்டவன் சொல்லும் போதெல்லாம் நீங்க எல்லாருமே நல்லவன் நல்லவன் சொன்னீங்க. இப்ப நான் இவனை நல்லவன் சொல்றேன், ஆனா எவ்வளவு பெரிய கேப் மாதிரி தன வேலை பாக்குறான் பாரு. டேய், வாய மூடுறா. ஆனா உனா ஏன் வாய மட்டும் மூட சொல்லு. அங்க உனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறான், அவனை மட்டும் விட்டு வர. ஏன்டா இப்படி புலம்புற? வேற என்ன பண்ண சொல்றேன்? உன்னை ஒருத்தன் அள வைக்கிறான், அவன் ஒண்ணுமே பண்ண முடியாம வரேன். டேய், அவன் மாமாடா. என்ன பெரிய மாமா? அத கடைசியா சொன்னானே, நீங்க ரெண்டு பேரும் பிரியிறது தான் நல்லதுன்னு. அவன் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அப்ப உன்னை தொடர்த்தி தொடர்த்தி லவ் பண்ண சிச்சுவேஷன்லாம் அவனுக்கு நல்லா இருந்துச்சாமா? உன் மாமான்றதுனால அவனை சும்மா வர்றேன். இல்ல ஆட்டோ வச்சு அடிச்சு தூக்கிடுவேன். டேய், பின்ன என்ன வாத்தி? அவன் உன்னை எப்பெல்லாம் சுத்தி சுத்தி வந்தான், உனக்காக எவ்வளவு போய் சொல்றான், இப்ப உன்கிட்டே போய் சொல்றான். அடாவடித்தனமா வாழ்ந்துட்டு இருந்த நீ இப்ப அவனால அழுதுட்டு வர வாத்தி. ஆமா வாத்தி, அவன் அவங்க அம்மாக்காக வேணான்னு சொல்றான், நீ அவனை விட்ட. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, அவன் தான் உனக்கு தாலி கேட்டிருக்கானே, அது அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது அவன் குடி போதையில கட்டினது, அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. உனக்கே தெரியாம தாலி கட்டணனு புரியாதடா. அவன் சொல்றது பொய்யின்னு நினைச்சுட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இத நீ கூட அவங்க கிட்ட சொல்லிடாத. போ, வண்டி எடு. வாத்தி, வண்டி எடுறா. அத கொஞ்சம் எடா. சத்யா. ஆ மாமா, இந்த தேச்ச அப்பளத்தெல்லாம் காய் வச்சிட்டியா? ஆ, அதெல்லாம் காய் வச்சி எடுத்தாச்சு மாமா. மலரு, புள்ளைங்க சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லங்க. என்ன நீ, சின்ன பசங்க பசி தாங்குவாங்களா? முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடு போடு. ஆ சரிங்க அண்ணே, நம்ம அப்புறம் சாப்பிடுவோம் அண்ணே. ஆமா, அப்புறம் சாப்பிடலாமா? முகிலும் அபியும் சாப்பிடட்டும். இல்லண்ணே, முகில் இங்க சாப்பிட வேண்டாம். அவனை கூட்டிட்டு போக அவங்க அப்பா வருவாரு, அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். என்னமா நீ, சின்ன பையன் பசி தாங்குவானா? இத பாரு, அவ இங்கேயே சாப்பிட்டோம். அவன் பாட்டி ரெண்டு நாளா சாப்பிடாம இருப்பாங்க, இவன் போனாதான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இவனை பார்க்காம ரெண்டு நாள் இருந்ததே பெரிய விஷயம். சீனியர், முக்கியில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, அவனை இங்க இருந்து அனுப்பணுமா? பாவம் மீனாக்கா, அவன் இங்கேயே இருக்கட்டுமே. இல்ல இல்ல, அவங்க போய் தான் ஆகணும். சரி, நான் அவனை போய் ரெடி பண்றேன். அனுப்பீங்களே, இவ்வளவு
அவன் இங்க இருக்கலாம், ஆனா என் மாமியார் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை விட இவன் மேல அவங்கதான் உயிரிய வச்சிட்டு இருக்காங்க. இவன் அங்க போய் தான் ஆகணும். சரி, இப்போ ரீமேட்ச். ஓகே வா ஜனவரி. முகில் மா, அக்கா கூட விளையாண்டு இருக்கல, டைம் ஆயிடுச்சு. அப்போ அங்க சாப்பிட்டு தூங்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே. ஸ்கூலுக்கு போகணும், ஆனா இங்க இருந்து இல்ல, பாட்டி வீட்ல இருந்து. ஏய், புக்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வை, அப்பா இப்ப வந்துருவாரு. அப்பா வந்துருவாரா? ஐயோ அக்கா, சத்யா அக்கா போன் வச்சிருக்கீங்களா? அப்பாவுக்கு கால் பண்ணி வரேன்னு சொல்லிருக்கேன். முகில், அம்மா சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பேன், ஆனா உங்ககிட்ட போக சொல்றீங்க, அதான் நான் எப்படி கேப்பேன்? அம்மா தானே சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்து வை முதல்ல. நீ ரெண்டு நாள் இங்க இருந்துட்ட, உன் அப்பா வருவாரு, அவரோட நீ அங்க போ. நான்டா முடியாதுன்னு சொல்றல, ஏன் இவ்ளோ அட முடிக்கிற? என்ன அனுப்புறது? ஏன் நீங்க குறியா இருக்கீங்க? ஏ தங்கச்சி, முகில் இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு போட்டுமே. சீனியர், அவன் பாருங்க எவ்ளோ ஃபெயில் பண்றான்னு, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. ஏ முகில், நீ இங்க இரு, அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. மலர், நீ சும்மா இரு. முகில், மா நான் பாவம் தானம்மா? உன் பாட்டியும் பாவம் தானடா, உன்னை பார்க்காம ரெண்டு நாள் இருந்தே பெரிய விஷயம்தான், அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. என்னங்க, எங்க எங்க இருக்கீங்க? வந்துட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். நீ ஹாஸ்பிடல் போயிட்டியா? ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்கேன். ஓகே ஓகே, என் ஃப்ரெண்டு தான் அங்கே சீஃப் டாக்டர், நான் அவர்கிட்ட பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பேசுங்க. மத்தியானமே வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. சாரி மீனா, ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், நாங்கள் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. நானும் இப்போ பேஷண்ட்டு தான், ஆனால் டாக்டர் தான் இன்னும் அங்கேயே இருக்காரு. வந்துட்டேன், வந்துட்டே இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குங்க. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. வலி வலி வர அதிகமாயிட்டே போதுங்க. உனக்கு வலிக்காது மீனா, நம்ம பையன் உனக்கு அவ்வளவு வலி கொடுக்க மாட்டான். இல்ல, நமக்கு இப்ப பொண்ணுதான் பொறுக்கும். பொண்ணா? என்னங்க பொண்ணான்னு கேக்குறீங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அபிதான் நமக்கு பொறுப்பா. அப்போ எனக்கு பையன்? பையன் பொறுந்தாலும் ஓகேதான், ஆனா ஆனா இப்ப பொண்ணுதான் பொறுக்கும். சரி ஓகே, இப்ப பொண்ணு பிறந்தா அபிராமின்னு பேர் வச்சுக்கலாம், அப்புறம் இன்னொரு பையனை பெத்துக்கலாம். ஓகேவா? ஆசைதான். ஐயோ, என்னாச்சு? உங்க பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு கேக்குறா. ஓ அப்படியா, சரி என் பொண்ணு கிட்ட போன் கூட. என்னது, பொண்ணு கிட்ட குடுக்கவா? அவ எப்படிங்க பேசுவா? குடு, நான் பேசினா அவ கேப்பா. அம்மா சொல்றது கேக்கணும் சரியா? அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அப்பா அங்க வந்துகிட்டே இருக்கேன்.
நீ இந்த உலகத்துல காலடி எடுத்து வைக்கும் போது அப்பா என்னதான் நீ முதல்ல பாப்ப? நான் உன்னை இளவரசியா வளர்த்து ராணி மாதிரி பாத்துப்பேன், சரியா? என்னங்க இனா? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அபி பொறுக்கும் போது நீங்க என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா மீனா, அபி பொறுக்கிறப்போ உன் கைய கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பேன். சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரி, நான் வந்துடுறேன். ஆ, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சாமி. உங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்க போகுது இல்ல? ஆமா சாமி. என்னாச்சு சாமி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு ராத்திரி 10:30 12 மணி வரைக்கும் கோள்கள் எல்லாமே எதிர்மறையா இருக்க போகுது. அந்த சமயத்துல இந்த உலகத்துல எந்த குழந்தையும் பிறக்க கூடாது. ஏய் மருமகளே, இப்பதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வரேன். எந்த நேரத்திலயும் குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காங்களே. அம்மா, அந்த நேரத்துல குழந்தை பிறக்க கூடாது. அப்படி பிறந்தா அது அந்த குழந்தையை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் காவு வாங்கிடும். அதுக்கு காரணம் அந்த 9 கோள்கள் தான். சாமி, இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தை பிறக்கிற நேரமும் நீங்க சொல்ற நேரமும் சரியா இருந்தா இதுக்கு வேற வழியே இல்லையா? இயற்கையை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாதுமா. நடக்கிற பேரழிவு நடந்தே தீரும். அந்த குழந்தை பிறந்து 9 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோள்கள் மூலமா நடக்கிற பிரச்சனை உச்சத்துக்கு போய் பிரளயமா வெடிக்கும். அதுக்கப்புறம் அதோட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சு பிரச்சனை விலகும். ஆனா அந்த 9 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கணும்னு இருக்கிற துர்மரணம் நடந்தே தீரும். இது என் பையனுக்கு பிறக்க போற மூத்த வாரிசு. இந்த குழந்தைக்காக தான் எங்க குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? நடக்கணும்னு எழுதி வச்சிருந்தா நீங்க செய்யற எந்த பரிகாரத்தாலையும் பிரயோஜனம் இருக்காதுமா?